நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சித்து விளையாட்டுகள் பல செய்ய உதவக்கூடிய மகேந்திர ஜாலமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் சித்து விளையாட்டுகள் செய்பவர்களும் சித்து விளையாட்டு பற்றி தெரிந்து கொண்டு அதை செய்து காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சித்து விளையாட்டுகள் செய்து காட்டவும் பார்ப்பவர்கள் உங்களை பார்த்து பயங்கொள்ளவும் செய்யக்கூடிய சக்திகளை உங்களுக்கு தரக்கூடியது இந்த மகேந்திர ஜாலமை இந்த மகேந்திர ஜாலமையை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் முதலில் ஒரு புதிய மண் சட்டி அதனுடன் இந்த சாம்பலுக்கு சரிசமமாக மூன்று பங்கு கல் உப்பு ஆகியவற்றை ஒரு மரத்திலான விறகு கொண்டு அடுப்பு பற்ற வைக்க வேண்டும் அவ்வாறு பற்ற வைத்த அடுப்பினில் புதிய மண் சட்டியை வைத்து சட்டி சிறிதளவு சூடாகிய பிறகு முதலில் கல் உப்பும் அடுத்ததாக சாம்பலும் போட்டு நன்றாக வறுத்து எடுக்க வேண்டும் வருத்து எடுக்கக்கூடிய இந்த இரு பொருள்களும் சாம்பலாக ஆகும் வரை வறுத்து எடுத்து பின்னர் பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுத்தமான கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாட்டு பசுவினுடைய சாணத்தை கொண்டு தயார் செய்யப்பட்ட வராட்டிகளை வாங்கி வந்து பச்சை கற்பூரம் கொண்டு அந்த வராட்டிகளை எரித்து சாம்பலாக மாற்றித்தரச் சொல்லி வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்த பிறகு புதிய மண் சட்டி வாங்கி வரச் செய்து அந்த மண் சட்டியில் நாம் ஏற்கனவே சாம்பல் அனைத்தையும் ஒன்றாக இந்த புதிய மண் சட்டியில் வைக்கச் சொல்லி வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வாங்கி வைத்து கொண்டுள்ள இந்த சாம்பல் மீது எந்த நபருக்கு சித்து விளையாட்டுகள் கைகூட வேண்டுமென்று நினைக்கின்றாரோ யாருக்கு இந்த மகேந்திர ஜால மையானது பயன் தர வேண்டுமென்று நினைக்கின்றாரோ அந்த நபர் தன்னுடைய வலது கையால் நன்றாக முற்றிய வெற்றிலை காம்பினை மட்டும் எடுத்துக்கொண்டு வைத்திருக்கக்கூடிய சாம்பலின் மேல் பகுதியில் ஓம் ஐயும் கிளியும் வவ்வும் சவ்வும் என்கின்ற இந்த மந்திரத்தை வெற்றிலை காம்பினால் இந்த மந்திரத்தை எழுத வேண்டும் எழுதப்பட்ட சாம்பல் உள்ள சட்டியை ஜாலக்காலினுடைய சிலை முன்பு வைத்து விபூதி சாம்பலில் எழுதியுள்ள மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு என்ற முறையில் தொடர்ந்து மந்திரம் எழுதிய சட்டியினை ஜாலக்காலினுடைய சிலை முன்பு வைத்து விபூதி சாம்பலில் எழுதப்பட்ட மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை என்ற விதத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லி வர வேண்டும் இவ்வாறு சொல்லி முடித்த பிறகு இந்த சாம்பலில் சிறிதளவு மட்டும் தனியை எடுத்து செப்புச்சிமிழ் அல்லது வெள்ளிச்சிமிலில் சிறிதளவு காராம்பசுவின் நெய் சேர்த்து மையாக மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் இதை வைத்து கொண்டு நீங்கள் நினைக்கின்ற சித்து விளையாட்டுகளை நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்திலேயே செய்ய முடியும் இந்த சித்து விளையாட்டுகள் விளையாடக்கூடிய மகேந்திர ஜாலமை தயார் செய்யும் முறையை உங்களுக்கு இந்த காணொளியில் விரிவாக கூறியுள்ளோம் இந்த காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி மந்திரத்தை முறையாகச் சொல்லி மகேந்திர ஜாலமை நீங்களே தயார் செய்து கொள்ளலாம் அல்லது இந்த மகேந்திர ஜாலமை நியாயமான காரணங்களுக்காக தேவைப்படக்கூடிய நபர்கள் எம்மை எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து வாங்கி பெற்று பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்